என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நளினமான நடிகை கடந்து வந்த பாதை, நடிகையின் விவாகரத்துக்கு அந்த பிரபலமான மூன்றெழுத்து கதாநாயகி காரணமா, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்பா அம்மா மொத்தம் 7 பிள்ளைகள், இதில் 2 பெண் பிள்ளைகள் என பெரிய குடும்பம் அந்த நடிகையோடது. அந்த குடும்பத்தில் இவர் 5வதாக பிறந்தவர். இந்த ஒரு நடிகையின் நடிப்பு சம்பாத்தியத்தை வைத்துதான் அந்த குடும்பமே கரையேறியது. இவர் ஆரம்பத்தில் நடித்த படங்கள் சரியாக போகவில்லை. பிறகு எதுகை மோனையில் புகுந்து விளையாடும் அந்த வித்தியாச டைரக்டரின் படத்தில் பரதநாட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொண்ட கேரக்டரில் நடித்து பிரபலமானார். அந்த படத்தின் வெற்றியை அடுத்து இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன. கோலிவுட்டின் முன்னணி கதாநாயகியாகவும் ஆனார். இவர் கூட ஹீரோவாக நடித்த அந்த பிரபலமான நகைச்சுவை நடிகரின் மகன் காதலித்தாலும் கூட இவர் வேறு ஒரு கேமராமேனைத்தான் காதலித்தார். கோலிவுட் கேமராமேன் கிடையாது, கன்னட படத்தில் நடிக்கப் போனபோது அங்கே அந்த படத்தில் கேமராமேனாக பணியாற்றிய கேரளாவைச் சேர்ந்த ஒரு கேமராமேன். படம் கன்னட படம் தான், மலையாள படம் கிடையாது. ஆனால் அதில் கேமரா ஒர்க் பண்ணினது கேரளாவைச் சேர்ந்த ஒரு நபர். அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர் பிரபலமான சூரிய சந்திர நடிகர். இந்த நடிகை தன்னை காதலிப்பதை தெரிந்து கொண்ட அந்த கேமராமேன் ஒரு நாள் நம்ம பார்ட்டி பண்ணலாம் என்று கூப்பிட்டிருக்கிறார். சரி, காதலன் தானே என்று நம்பி போயிருக்கிறார். அங்கே இந்த நடிகைக்கு அளவுக்கு அதிகமான மதுவை ஊற்றி கொடுத்த கேமராமேன் அந்த இடத்தில் அந்த சூரிய சந்திர கன்னட நடிகரையும் வரவழைத்திருக்கிறார். இருவருமாக சேர்ந்து நடிகையை துவம்சம் செய்திருக்கிறார்கள், செக்ஸ் டார்ச்சர் செய்திருக்கிறார்கள், உடம்பில் சூடு சிகரெட்டால் சூடு வைத்திருக்கிறார்கள். அத்துடன் அந்த கேமராமேன் மீது இருந்த காதல் கருகி போனது. அதன் பிறகு தமிழில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் தலைப்பு கொண்ட படத்தில் நடித்தபோது, நடிக்க ஒப்பந்தமான போது அந்த படத்தின் டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவரின் மீது இந்த நடிகைக்கு 2வது காதல் வந்தது. ஏன்னா அந்த நடிகருடைய சுபாவம், அமைதியான சுபாவம், பொதுவாக உதவி இயக்குனர்கள் அழுக்கு படிந்த ஆடைகளையோ கிழிந்த ஆடைகளையோ போட்டுக்கொண்டு ஒரு பாவமான கோலத்தில் இருப்பார்கள். ஆனால் இந்த நடிகர், இவர் வந்து அப்போ நடிகர் கிடையாது, அப்போ உதவி டைரக்டர் மட்டும்தான். இவர் எப்போதும் ஒயிட் அண்ட் ஒயிட், ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டில் மிடுக்காக காட்சி தருவார், கண்ணியமாக நடந்து கொள்வார், யார்கிட்டையும் வழிஞ்சி பேசுறது கிடையாது. எனவே அந்த தோற்றமும் மிடுக்கும் இந்த நடிகையை ஈர்த்தது. அவரை அந்த உதவி டைரக்டரை காதலிக்க தொடங்கினார். இவர் காதலிப்பதை இவர் சொல்லாமலே அவரும் புரிந்து கொண்டாரோ என்னவோ, ஒரு நாள் ஷூட்டிங் இடைவேளையின் போது நடிகையை தனியே அழைத்துச் சென்ற அந்த உதவி டைரக்டர் தன் பேண்ட் பேக்கெட்டிலிருந்து குங்குமச்சிமழி எடுத்து குங்குமத்தை எடுத்து நடிகையின் நெற்றியில் தீட்டினார். அதாவது தன்னுடைய லவ்வை சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு அந்த உதவி டைரக்டர்.
இதில் மகிழ்ச்சி அடைந்த நடிகை அந்த காதலை அப்படியே கண்டினியூ பண்ணினார். இந்த காதல் வீட்டில் தெரிய வந்தபோது வீட்டில் எல்லோரும் எழுதுத்தாங்க, எங்கே நடிகை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாக்கா அவளுடைய சம்பாத்தியம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா தங்களுடைய குடும்பம் தத்தளிக்குமே என்பதற்காக குடும்பத்தினர் எழுதுத்தாங்க. அந்த லாஜிக் புரிஞ்சது நடிகைக்கு. ஆனால் நடிகையின் மேனேஜரும் கூட சேர்ந்து எதிர்த்தார். அதுதான் நடிகைக்கு வியப்பாக இருந்தது. நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டா உங்களுக்கு என்ன, நீங்கள் வேற ஒருத்திக்கிட்ட போய் மேனேஜராக இருக்க வேண்டியதுதானே என்று கேட்டிருக்கிறார். அப்போது அந்த மேனேஜர், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அப்போது தான் சொல்லியிருக்கிறார். இதனடா இது புது பூதம் அடைக்குதே என்று கவலை அடைந்த நடிகை அந்த காதலனிடம் சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில் அந்த காதலன் படம் டைரக்ட் செய்து ஒரு டைரக்டராக ஆகிவிட்டார். அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அவர் ஒரு நடிகராகவும் வளர்ந்து விட்டார். எனவே அந்த நடிகரும் கதாநாயகனும் டைரக்டருமான தன்னுடைய காதலன் கிட்ட, என் மேனேஜர் இது போல் என்னை காதலிக்கிறதா சொல்லி புது குண்டை தூக்கி போடுறான், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த நடிகர் ஹீரோ காதலிக்கிட்ட சொல்லியிருக்காரு, உன் தங்கச்சியை அவனுக்கு கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துரு, அவன் அடங்கிடுவான் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அந்த வாக்கு கொடுத்தது பிறகு அந்த மேனேஜர் ஆஃப் ஆகிவிட்டார். அதன் பிறகு சொன்னபடியே தன் தங்கையை அந்த தன்னுடைய மேனேஜருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டாங்க. இதன் பிறகு எதிர்ப்புகளையெல்லாம் மீறி தன் காதலனை கரம் பிடித்து விட்டார் நடிகை. அந்த காதலன் ஒரு பிரபலமான அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருந்தார். ஒரு பிரபலமான அரசியல் கட்சியில் என்ன, அதிமுகவில் உறுப்பினராக இருந்தார். ஓகேவா? ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவிடமிருந்து பிரிந்து போன முக்கியமான அந்த கட்சியில் இருந்த முக்கியமான பிரமுகர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து தனி கட்சி தொடங்கினார்கள். அந்த தனி கட்சியில் சேருமாறு இந்த நடிகருக்கு, அதாவது ஜெயலலிதாவிடமிருந்து பிரிந்து வந்து தங்கள் கட்சிக்கு சேருமாறு இந்த நடிகருக்கு தூது விட்டார்கள். ஆனால் நடிகர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் மேனேஜரோ, இந்த நடிகர் அந்த ஜெயலலிதா எதிர்ப்பு கட்சியில் சேருகிறார் என்கிற தவறான செய்தியை மீடியாக்களுக்கு கொடுத்து விட்டார். இதனால் கோபமான ஜெயலலிதா இந்த நடிகரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்து விட்டார். அதன் பிறகு ஜெயலலிதாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு கணவனும் மனைவியுமாக போய் சந்தித்திருக்கிறார்கள். உண்மையை விளக்கியிருக்கிறார்கள். நான் இன்றைக்கும் உங்கள் விசுவாசிதாம்மா என்று நடிகர் பவ்யம் காட்டியிருக்கிறார். அதன் பிறகு நடிகரை மீண்டும் கட்சியில் சேர்த்து கொண்ட ஜெயலலிதா கட்சியில் ஒரு கட்சி பதவியும் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்பாக கட்சி சார்பாக எம்பியாக இருந்தவர் தான் இந்த நடிகர். ஆனால் அந்த மத்திய அரசு கலைக்கப்பட்டதால் 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த எம்பி பதவி பறி போனது. இப்போது ஜெயலலிதா கட்சி பதவி கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி பணம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார் இந்த நடிகை. ஏன்னா அப்போ வந்து நடிப்பதை இவரும் நிறுத்தி விட்டிருந்தார். கணவனுக்கும், அதாவது அந்த ஹீரோவுக்கும் பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியிருந்த காலகட்டம். எனவே கட்சி பதவியை பயன்படுத்தி பணம் பண்ணுங்க என்று கணவனை நச்சரித்தார் நடிகை. ஆனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்று தன் நேர்மையில் உறுதியாக நின்றிருக்கிறார் நடிகர். அந்த நேர்மையே இவர்களுடைய உறவுக்கு, கணவன் மனைவி என்கிற உறவுக்கு வேட்டு வைத்தது என்று சொல்கிறவர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள். இது மட்டுமே காரணமல்ல, இந்த நடிகர்
வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போயிருந்தபோது அந்த படத்தில் தன்னுடன் நடித்த அந்த மூன்று எழுத்து பிரபல நடிகையுடன் கசமுசாவாக இருந்திருக்கிறார். இந்த செய்தியும் தெரிய வந்துதான் அந்த நடிகை கோபமாகி அந்த கணவரை விவாகரத்து செய்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். அந்த மூன்று எழுத்து பிரபல நடிகை அதன் பிறகு மிகப்பெரிய நடிகருடன் கிட்டத்தட்ட 13 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வரும் செய்திகள் 2 நோக்கங்களுக்கானவை. எந்த நடிகனையும் நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும், பெண்களுக்கு குறிப்பாக சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவும் தான். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.